ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி இறுதி சுற்றுக்கு பத்தாவது முறையாக தகுதி பெற்றிருக்கிறது சூப்பர் லீக் சுற்றில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி தற்போது இலங்கையை நாற்பத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணி வீரர்கள் ஒரு நெருக்கடியான போட்டியை சந்தித்தார்கள் மேலும் ரசிகர்களுக்கும் நல்ல பொழுதுபோக்காக இந்த போட்டி அமைந்தது இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா இது நிச்சயம் இந்திய அணிக்கு ஒரு சிறந்த ஆட்டமாக அமைந்தது இதுபோன்ற அழுத்தத்தை தரக்கூடிய போட்டியில் விளையாடுவது என்பதை எங்களுக்கு ஒரு சவால்தான் ஆடு களத்திலும் நாங்கள் விளையாட நினைத்தோம் அப்போதுதான் எங்களால் எப்படி செயல்பட முடிகிறது என்று எங்களுக்கு தெரியும் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய பந்துவீச்சில் கடும் உழைப்பை செலுத்தியிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவருடைய பந்துவீச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது ஆட்டத்தின் முக்கிய கட்டத்தில் ஹர்திக் பாண்டியா ஓவர் வீசிய விதம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை கொடுத்தது இருநூற்று பதிமூன்று ரன்களை தற்காத்துக் கொள்வது என்பது சுலபமான காரியம் கிடையாது மேலும் ஆடுகளமும் மாலை நேரத்தில் பேட்டிங் சாதகமாக அமைந்தது எனினும் கடும் அழுத்தங்கள் இருந்த நிலையில் அதனை சமாளித்து தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பந்து வீசினோம் இதுபோன்று குல்தீப் யாதவ் பிரமாதமாக பந்து வீசியிருக்கிறார் தன்னுடைய பந்து வீச்சும் முறைக்காக அவர் பெரிய அளவில் உழைப்பை செலுத்தியிருக்கிறார் அதற்கான விளைவுகளைத்தான் நாம் கடந்த பதினைந்து போட்டிகளாக பார்த்து வருகிறோம் குல்தீப் இப்படி சிறப்பாக பந்து வீசுவதன் மூலம் எங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கிறது இது நிச்சயம் இந்தியா அணிக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று கேப்டன் ரோஹித் சர்மா கூறினார் சமயம் ரோஹித் சர்மா மற்றொரு சாதனையும் புரிந்தார் ஒருநாள் போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களை கடந்துள்ளார் அதனை பலரும் கொண்டாடி வந்தாலும் துவக்கத்தில் அவர் கடந்து வந்த பாதை அத்தனை எளிதல்ல என்று பெரிதாக பேசப்பட்டு வருகிறது